அதிகாரம் 10. யோசுவா ஆகியை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோடே சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதே கேள்விப்பட்டபோது, கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றைப்போல் பெரிய பட்டணமும் ஆயியை பார்க்கிலும் பெரிதுமாயிருந்தபடியினாலும் அதில் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாயிருந்தபடியினாலும் மிகவும் பயந்தார்கள். ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் எபிரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகிஸின் ராஜாவாகிய யப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி, நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான். அப்படியே எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகீசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையமிறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். உடனே யோசுவாவும் அவனுடைய கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலிலிருந்து போனார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். யோசுவா கில்காலிலிருந்து இராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடைத்து பெத்தாரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசக்கா மட்டும் மக்கதா மட்டும் முறிய அடித்தார்கள். அவர்கள் பெத்தாரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடிப்போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மலையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது, இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடு வானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினான். யோசுவாவின் புத்தகத்திலிருந்து கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கையின் படிப்பினைகளை நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். யோசுவாவின் புத்தகம் புதிய ஏற்பாட்டிலே ரோமர் அதிகாரத்தோடு ஒப்பிடக்கூடிய ஒரு புத்தகம் என்று நாம் கவனித்து வருகின்றோம். யோசுவாவின் படையெடுப்பிலே 2வது நிலை கட்டத்துக்கு இந்த 10 அதிகாரத்திலே நாம் கொண்டு வரப்படுகின்றோம். முதல் கட்டம் எரிகோ, ஆயி, பெத்தேல், அது முடிவுற்றது, அது பாலஸ்தீனாவின் மத்திய பகுதி. இப்போது 10 அதிகாரத்திலே பாலஸ்தீனாவினுடைய தென்பகுதியில் இருக்கின்ற 5 பெரிய ராஜ்யங்கள், ராஜாக்கள், இவர்களுடைய கூட்டு ராணுவத்தை யோசுவா ஒரே தாக்குதலிலே முறியடித்து வெற்றி கொள்கின்ற ஒரு அசாதாரணமான ஒரு நிகழ்ச்சியை இந்த அதிகாரம் பதிவு செய்திருக்கிறது. ஆக இந்த அதிகாரத்திலிருந்து எழும்புகின்ற பல கேள்விகள், பல சந்தேகங்கள் அல்லது பல காரியங்களுக்கு நாம் விடை காண வேண்டும். ஆகவே
இந்த 10 அதிகாரத்தை சற்று நிதானமாக உங்களோடு சேர்ந்து நான் படிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவ வாழ்க்கைக்கும் யோசுவாவின் புஸ்தகத்துக்கும் உள்ள உறவை நாம் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வருகின்றோம். அதே வண்ணமாக 10 அதிகாரம் 1 வசனம் ஒரு உண்மையை புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அறிவிக்கிறது. என்ன உண்மை பாருங்க, 1 வசனம் படிங்க. கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி சேதே கேள்விப்பட்ட போது, அங்கு வருகின்ற 4 பெயர்களே நம்ம நன்றாக தியானிக்க வேண்டுமானால் இன்றைக்கு ஒரு நாள் தேவை இருக்கு. அங்கு குறிப்பிடப்பட்ட 4 பெயர்கள் போதும் நம்முடைய தியானத்துக்கு. இட்ஸ் சோ இன்ட்ரெஸ்டிங், சோ கான்ட்ரடிக்டரி, ரொம்ப விசித்திரமான பெயர்கள் அங்கு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது இல்லீங்களா. இந்த பெயர்களே ஒரு பெரிய இட் இஸ் எ ஸ்டடி பை இட்செல்ஃப். ஆனாலும் நமக்கு நேரம் இல்லை. என்ன நம்ம பார்க்கின்றோம், கிபியோனியர் இஸ்ரவேலோடு உடன்படிக்கை பண்ணி இஸ்ரவேலுடைய தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளாக கொண்டு வரப்படுகிறார்கள். 9 அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி. இதை இந்த உலகத்தின் மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா, பாராட்டுகிறார்களா? இல்லை, இதை இந்த உலகத்தின் மக்கள் எதிர்க்கிறார்கள். அதை முறிக்க அல்லது அதை துண்டிக்க விரும்புகிறார்கள். காரணம் என்ன? இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவன், இஸ்ரவேலின் கர்த்தரே ஒரே ஆண்டவர் என்பதை அறிக்கை செய்ய, அங்கீகரிக்க, ஏற்றுக்கொள்ள, அவரிடத்திலே சரணடைய மனமற்ற மக்கள் அல்லது உலகம். அங்க கான்ட்ராஸ்ட் கவனிச்சிங்களா? பாருங்க, முன்னாலேயே சொல்றான் எருசலேமின் ராஜா. இட் இஸ் அக்வாயிண்ட். எருசலேம் என்பது சமாதானம் என்கிற பதமா. ஜெருசலேம் மீன்ஸ் பீஸ், அதான் அந்த எருசலேமின் ராஜா. அவன் எதற்கு ராஜாவா இருக்கா? முன்னால நீங்க ஆபிரகாம் காலத்துல மெல்கிசேதேக் படிப்பீங்க. மெல்கிசேதேக் சமாதானத்தின் ராஜா இல்லீங்களா. அங்க இங்கு சமாதானத்தின் ராஜா என்ன பண்றான், அவன் பேரு அதோனிசேதேக். அதோனிசேதேக் என்றால் என்ன? தி லார்ட் ஆஃப் ரைச்சஸ்னஸ். அந்த கான்ட்ரடிக்ஷன் பாருங்க, நீதியின் கத்தர் என்கிற பெயர், ஜேபஸ் என்பது அவனுடைய இயற்பெயர். எருசலேமின் சமாதானத்தின் நகரம் என்று அழைக்கப்படுகின்ற எருசலேமின் ராஜா நீதியின் கத்தர் என்கிற ஒரு மத பெயரை, அதாவது ரிலிஜியஸ் ஹெட்ஷிப் என்கிற ஒரு பட்டத்தை அவன் வைத்துக் கொண்டான், அதோனிசேதேக். அதன் அர்த்தம் என்ன? நீதியின் கத்தர், சமாதான பட்டணத்தின் ராஜாவும் நீதியின் கத்தர் என்று அழைக்கப்படுகின்ற அதோனிசேதேக்கும் மெய்யான கத்தருக்கு எதிராக திருப்பப்படுகிறார்கள். Can you see the contradiction? இதுதாங்க உண்மை. ஆக யோசுவா 10 அதிகாரத்தின் போர் ஒரு இனத்துக்கும் இனத்துக்கும் அல்ல, ஜாதிக்கும் ஜாதிக்கும் அல்ல, அது இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருக்கும் கானானிய தெய்வங்களுக்கும் இடையிலான போர். இதை நம்மளால பார்க்க முடியலனா நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய போராட்டத்தை கூட சரியாக புரிந்து கொள்ள முடியாது. நம்ம அநேக நேரத்தில் மறந்துடுறோம், நாம் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், கடவுளால் மீட்கப்பட்டவர்கள், கடவுளுக்கென்று இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள், கடவுளுக்காக போரிட வேண்டியவர்கள். அந்த 4 பாயிண்ட யோசிக்கிறதே கிடையாது யாரும். என்னப்பா செஞ்சு, ஏதோ நான் வாழ்ந்து இருக்கிறேங்க, ஏதோ இதை செஞ்சு இருக்கிறேங்க, ஏதோ குடும்பத்தை நடத்துறேங்க, ஏதோ வியாபாரம், இப்படிதான் பேசிக் கொண்டு இருக்கிறோம். நான் என்னுடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவனுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்தில் போராடி கொண்டிருக்கிறேன் என்கிற நினைவு உங்களுக்கு எப்பச்சும் வந்துச்சுங்களா? இந்த வாரம் முடிச்சோம் இல்லீங்களா, போன சண்டேல இந்த சண்டே வந்திருக்கோம், 7th நாள். ஒரு முறை இந்த சிந்தனை உங்க மனதில் கடந்து போச்சுங்களா? எப்படிங்க நம்ம வெற்றியை பத்தி சிந்திக்கிறது? எப்படிங்க வெற்றி நமக்குள்ள வரும்? நான் யாருன்னு எனக்கு தெரியலையே. இன்னமும் பாகிஸ்தான்ல, சாரி, காஷ்மீர்ல பாகிஸ்தான் குண்டு வீச்சு நடந்து எல்லாரும் பயங்கரமான பாதிப்புக்குள்ள அழிவுக்குள்ள போய் அங்க இருக்கிற இந்திய ராணுவ வீரர்கள் உங்களை மாதிரி என்ன மாதிரி இருந்தா என்ன நடக்கும்ன்றீங்க? என்ன புரியுது உங்களுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையை பத்தி? ஒரு முறையாச்சும் நான் என் ஆண்டவருடைய ஊழியக்காரன், நான் அவருக்காக போராட வேண்டியவன். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணுமா? எவ்வளவு விஷயத்த பேசணும், எவ்வளவு விஷயத்த சிந்தனை பண்ணோம், என்னென்னமோ செஞ்சோம், இதை செஞ்சோமா? எங்க நமக்கு வெற்றியை பத்தி பேசிக்கொண்டு இருக்குதுங்க? பைத்தியக்கார தனமா இருக்குது இல்லீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கிறோம் சார், நிம்மதியா இருக்கிறோம், எங்களை ஏங்க நீங்க போய் இது மாதிரிலாம் குழப்பினுக்குறீங்கன்றீங்களா? அப்படிதான் ஒருவேளை யோசிச்சிருப்பாங்க. கில்காலிலே இஸ்ரவேல் பாளையம் சமாதானமாக
அவர்கள் புசித்து குடித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் செய்தி கொண்டு வரப்பட்டது, கிபியோன் தாக்கப்படுபடியாக. சமாதான நகரத்தின் ராஜா, நீதியின் கத்தர் என்கிற பட்டமுடைய ராஜா என்ன செய்யறாங்க, அநீதிக்கு முன் வருகின்றான், சமாதானத்தை கெடுத்து அழிவைக்கு அவன் வித்திடுகின்றான். கான்ட்ரடிக்ஷன் பாத்தீங்களா. இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்புக்குள்ளாக சிலுவையின் அடைக்கலத்துக்குள்ளாக ஓடி வருகிற ஒவ்வொரு பாவியையும் இந்த உலகம் கடுமையாக எதிர்க்கிறது. ஆமா, அது வேடிக்கை பார்த்து கொண்டில்ல. ஒரு பாவி மனம் திரும்பும் போது, ஒரு இந்து அல்லது ஒரு முஸ்லீம், எந்த இனத்தவரா இருந்த எந்த மதத்தவரானாலும் சரி, அவன் கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது சாத்தானும் அவனுடைய சேனைகளும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கவில்லை, பாராட்டுகிறது கிடையாதுப்பா. அதற்கு மாறாக கடுமையான தாக்குதலை தொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். That is the reality of Christian life. கிறிஸ்துவ வாழ்க்கையின் உண்மை. மத்தேயு 5:11, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பல விதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில். ஆமா, ஏங்க சொல்றாங்க, இதுவரைக்கும் இயேசுவை நீங்களும் நான் அறிக்கை செய்யல. என்றைக்கு நாம் அறிக்கை செய்கின்றோமோ, என் நிமித்தம் என்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம், கிறிஸ்துவே என் தேவன், கிறிஸ்துவே என் ராஜா, கிறிஸ்துவே என் இரட்சகர், கிறிஸ்துவே என் வாழ்வு, என்றைக்கு நீ சொன்னியோ அன்னிலிருந்து பிரச்சனைவா. அப்படி இல்லனா நீ கிறிஸ்து உடையவனா என்பதுதான் கேள்வி. அதோட நிறுத்திக்க வேண்டியதுதான். எனக்கு பிரச்சனையே இல்லங்கன்னா நீ கிறிஸ்துவனுடையவனா என்பதுதான் கேள்வி. என் நிமித்தம், 10 படிங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த கிபியோனின் மக்கள் இந்த எருசலேமின் ராஜாவுக்கு விரோதமா படையெடுத்தாங்களா, சதி திட்டம் போட்டாங்களா, அவனுக்கு ஏதாச்சும் கெடுதி செஞ்சாங்களா, கெடுத்து நினைத்தாங்களா, ஒண்ணுமே இல்ல. எந்த காரணமும் கிடையாது. கிபியோனியர் தங்களுக்கு ஒரு சமாதானம் வேணும், தங்களுக்கு அடைக்கல வேணும், இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தேவன் என்று அறிக்கை செஞ்சாங்க, அவ்வளவுதான் செஞ்சாங்க. யாருக்கும் தீமை செய்யல, யாருக்கும் படையெடுக்கல, மற்றவர்களுக்குரியதை அவர்கள் அபகரித்துக் கொள்ளவில்லை, நத்திங். ஆனா போர் தொடுக்கப்படுகிறது. இதுதான் உலகம். யோவான் 15:19 அநேக நேரத்தில் விசுவாசி, ஏன் சார் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் சார் எனக்கு இந்த கஷ்டம், ஏங்க எங்க குடும்பத்தில் இந்த பிரச்சனை, திருப்பி திருப்பி கேள்வி கேட்கறீங்க. இதுக்குதான் ஆண்டவர் பதில் சொல்லிட்டாரு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து உங்களை துன்பப்படுத்துவார்கள், நீதி நிமித்தம் பாடுபடுகிறவர்கள் பாக்கியவான்கள். யோவான் 15:19, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தங்களுடையவர்களை நேகித்து, நீங்கள் உலகத்தாராய் இல்லாத படியினாலே நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டதினாலே உங்க உலகம் உங்களை பகைக்கும். இது என்னங்க புதுமையான விஷயங்களா? ஏன் சார் இப்படி ஆச்சு, என்ன சார் எனக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம எங்க நின்று பேசிக் கொண்டு இருக்கிறோம். என்றைக்கு கிறிஸ்து என் ஆண்டவன், நான் கிறிஸ்துவுக்குரியவன் என்று முடிவு செய்தனோ அன்றைக்கு இந்த உலகத்தோடும் இந்த உலகத்தின் அதிபதியோடும் எனக்கு போர். நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலாம் அது என்னுடைய பிரியத்தை பொறுத்ததல்லங்க. கிறிஸ்துவுக்குள் சமாதானம் பெற்றவர்கள் இந்த உலகத்தோடும் உலகத்தின் மக்களோடும் அதிபதிகளோடும் அரசுகளோடும் போராட வேண்டியவர்கள். ரெண்டும் உண்மைங்க. இதுதான் கிறிஸ்டின் டாக்டர்ல பாராடாக்ஸ் என்று சொல்வார்கள். கிறிஸ்துவுக்குள் சமாதானம், இந்த உலகத்தோடு கடுமையான போர், ரெண்டுமே ஒரே நேரத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்குதுங்களா? How relevant the truth of Israel history. யோசுவா 10:1 எவ்வளவு பெரிய உண்மை. நிராபரதிகள் ஆகிய கிபியோனியர் அநியாயமாக அநீதியாக குற்றம் சாட்டப்பட்டு போர் தொடுக்கப்படுகிறார்கள். ஆக 1-5 விசுவாசிகளாகிய நீங்களும் நானும், திருச்சபையாகிய நீங்களும் நானும் சந்திக்கிற எதிராளிகளுடைய பண்புகளை குறித்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்க, இவன் சொல்லி அனுப்புறான், என்ன சொல்லி அனுப்புறான், இவங்க கிபியோனியர் வந்து யோசுவாவோடு, பாருங்க 4 அதாவது கிபியோனியர் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான். சொல்லி அனுப்பிட்டு 4 முதல் பாகம், நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து, ஏன்பா சங்கரிக்கிற, அவன் உன்கிட்ட சண்டைக்கு வந்தானா, உனக்குரியதை ஏதாச்சும் எடுத்துக்கொண்டானா, இல்ல உன்னோடு சேர்ந்த உடன்படிக்கையை அவன் முறித்து போட்டானா, எவனாச்சும் அந்த கேள்வி கேட்டானா, இந்த ராஜாவாச்சும் கேட்டானா, கேட்கறதே இல்லைங்க, மக்கள் கேட்கறதே கிடையாது. தீமையா எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவான்,
நல்ல ஞாபகம், அதான் இந்த உலகம். அதனாலதான் இது பொல்லாத உலகம்னு சொல்லுது, பொல்லாத பிரபஞ்சம். நீங்க இயேசுவே கொண்டாந்து நிறுத்தினாலும் சரி, என்னப்பா அவர் குற்றம் செய்த அதெல்லாம் கேட்காதியா, முதல்ல சிலுவையில் அடி ஆவன, அப்புறம் பேசலாம். இந்த மனிதனை நான் என்ன செய்ய வேண்டும், சிலுவையில் அடி. அவன் என்னப்பா அதெல்லாம் டைம் கேட்டு வேஸ்ட் பண்ணுகிற டைம். நோ ஆர்குமெண்ட், நோ ரீசனிங், நோ ஜஸ்டிபிகேஷன், நதிங், பினிஷ்ட். ஏன் இப்படி நடக்குது? உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக இந்த உலகம் இருப்பது என்பதற்கு தான் உண்மை. ஒரே குரலாக, இன் யூனிஃபைட் வாய்ஸ், தே கிரைட் அவுட், க்ரூசிஃபை ஹிம், ஃபினிஷ்ட். ஏன் என்ற கேள்வியே கிடையாது. விளங்குதுங்களா? போர் என்றால் என்ன? அவிசுவாசிகள் இடத்துல நீங்க எந்த, யூ கேனாட் ரீசன் அவுட் திங்ஸ் வித் அன்பிலீவர். இட் இஸ் இம்பாசிபிள், இட் இஸ் நான்சென்ஸ் டு ஹிம். என்னப்பா நாங்க ஞாயிற்றுக்கிழமை கத்தரை ஆராதிக்கணுமே, இந்த ஞாயிற்றுக்கிழமை போய் வேலைக்கு வருது, வேலைனா வா இல்லாட்டி போயினேரு. இதான் ஆர்குமெண்ட். டு யூ அக்ரி வித் தட் ஆர்குமெண்ட்? 20வது நூற்றாண்டில் இவ்வளவு வளர்ந்த நாகரிகத்தில், இவ்வளவு அறிவு வளர்ந்த சமுதாயத்தில், மனித உரிமைகளை, ஹியூமன் ரைட்ஸ் பத்தி பேசிக்கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில், இந்திய அரசியல் சாசனத்தின்படி 35வது குறிப்பின்படி இந்திய குடிமகன் ஒவ்வொருவனுக்கும் கடவுளை ஆராதிக்கவும் வழிபடவும் அதை அறிவிக்கவும் உரிமை உண்டு என்கிற உரிமை கொடுக்கப்பட்ட இந்திய நாட்டில், நீ வேலைக்கு வரல உன் வேலை அவுட், இதுதான் நீதிங்களா? அநேக கிளை சபைகளிலே அநேக வாலிப மக்கள் இந்த பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில இங்க அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு அது என்ன கஷ்டம் தெரியாது. அவங்க ஒரு நாள் வேலைக்கு போலனா அவங்க பட்டினியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஐயா எப்படிங்கயா நாங்க ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வருவது? உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குதா? ஒண்ணுமே இல்ல. தீமைக்காகவும் மெய்யான தேவனை எதிர்ப்பதற்காகவும் தேவனுடைய திட்டத்தை அழிப்பதற்காகவும் மக்கள் வெகு சீக்கிரமாக வெகு எளிதாக ஒன்றுபடுவார்கள். இது ஏதோ யோசுவாவின் 10வது அதிகாரத்தில் மட்டும் நடந்த நிகழ்ச்சி இல்லமா, முழு மனித வரலாற்றினுடைய உண்மையா அதுதான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்ற பாடம் என்ன? நாம் இந்த அதிபதி ஆகிய சாத்தான் ஆளுகின்ற உலகத்தில் வாழ்கிறோம் என்கிற உண்மையை உணர்த்தப்படுகின்றோம். எதிராளி பலமுள்ளவன், திறமையுள்ளவன், திட்டமிடுகிறவன் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறோம். நம்முடைய எதிரியை குறித்து சரியாக புரிந்து கொள்வதுதான் எதிரியை தாக்குவதற்கான சரியான வழிமுறைகளை நமக்கு கொடுக்க முடியும். இன்றைக்கு நம்ம ரொம்ப சர்வசாதாரணமா யோசனைக்கிறோம். இன்றைக்கு வேலைக்காகவும் அல்லது திருமணத்துக்காகவும் விசுவாசத்தை மறுதளிக்கிற ஒரு சர்வசாதாரணமான நிலையில இருக்கிறோம். சார் விசுவாசம் வேற, சார் வேலை ப்ரொஃபஷன் என்பது வேறங்க, ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுன்னு எப்படியோ வாழ்ந்தா போதுங்க. விசுவாசம் என்பது எல்லாம் வந்துருவாருங்க. அவரு அவர் இந்துவா இருந்தானே, அவரு நாத்திகனா இருந்தானே, அவர் யாரா இருந்தானுங்க, அதெல்லாம் மாறிடுவார். ஒரு ஒரு சுவிசேஷிக இந்த கருத்துக்கு ஒரு ஒரு நகைச்சுவையா சொல்லுவாருங்க. அதாவது திருமணத்துல இந்தா இருந்தாங்க அதனால ஒண்ணு இல்ல, அதெல்லாம் மாத்திக்கலாம் அப்படின்னு நம்ம ரொம்ப லேசா சொல்லிடுவோம். ரொம்ப லேசு. ஏன்னா நமக்கு சில காரியங்கள் முக்கியத்துவம் வைத்திருக்கிறோம். இந்த உலகத்துக்கு அடிப்படையான சில காரியங்கள், பதவி, பணம், சொத்து, இனம், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் சரியா இருக்குது இல்ல, குடுப்பா என்ன பிரச்சனை? அந்த நகைச்சுவையா என்ன சொல்லுவாரு, ஒரு கால்நடை மருத்துவர் என்ன பண்ணாராம், வெட்டினரி டாக்டர், குதிரைக்கு வாயில மாத்திரை போடணும்னு விரும்பினாராம். அது சும்மா ஒரு உதாரணங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் என்னமோ ஒரு பார்த்தாரு, எப்படி அந்த குதிரை வாயில மாத்திரை போடுறது அப்படின்னு சொல்லி குதிரை வாயில ஒரு மூங்கில் வச்சாராம். மூங்கி ஓட்ட மூங்கில வச்சுட்டு மாத்திரைய இந்த சைடு மூங்கி இந்த சைடு வச்சு ஊதுனா உள்ள போயிடும் இவர் நினைச்சாராம். இவர் எல்லாம் வச்சு செட் பண்ணி ஊத போனாருங்களே, குதிரை தும்மிச்சு, மாத்திரை எல்லாம் இவர் உள்ள போயிடுச்சு. அவ்வளவுதாங்க விஷயம். அவன் கிறிஸ்தவனா மாற போறது இல்ல, நீ இந்துவா மாறுவன்றத முடிவு பண்ணிக்கா, அதான் நடக்கும். வைத்தியம் அது ஒண்ணு இல்லங்க இல்லீங்களா, அது ஒண்ணு இல்லங்க. ஏங்க ஒரு மனிதன் மாற வேண்டுமானால் கடவுள் மனிதனாக வேண்டும், சிலுவையில மறிக்க வேண்டும், இதெல்லாம் ஒண்ணு இல்லீங்களா? இது மனிதனால நிகழக்கூடிய ஒரு காரியமா? இந்த மனிதன் இன்னொரு மனிதனை மாற்ற முடியும், எப்படி முடியும்? கடவுள் மாற்றவில்லை என்றால் நம்ம நோவாத சொல்லி நிக்கிறான், அது ஒண்ணு இல்லங்க. ஏன் இப்படி பேசுறேன்னா, எனக்கு இப்படிப்பட்ட நிர்பந்தத்தை கொண்டாந்து கொடுக்கறாங்க சில நேரத்துல குடும்பங்கள்ல. ஐயா இதை முடிச்சிடுங்க, ஐயா அதை நடத்திடுங்க. எங்கிருந்து முடிக்கிறது, எங்கிருந்து நடத்துறது? நமக்கு பயமாகுது, மாத்திரை எங்கடா நம்ம உள்ள போயிடுமா, அவங்க உள்ள போறதோ போலயே இல்ல, நம்ம உள்ள போயிடும் போல இருக்கு.
கருமையானவர்களே, கிபியோனிய அவளுடைய தீர்மானம் இல்லீங்களா, அவங்க பயந்துட்டு ஐயோயோ என்னடா ஐந்து ராஜாக்கள் ஒன்னா சேர்ந்துட்டான், சரிப்பா நாங்க சமாதானத்தை முறிச்சுக்கிறோம், சரிப்பா நாங்க உங்களுக்கு உங்க தெய்வத்தை கும்பிடுறோம் சொன்னானுங்களா, இல்ல. அதுதான் ரொம்ப முக்கியம். They were honest in their faith. They were strong in their conviction. And they were very hopeful that Joshua will deliver them from their enemies. Isn't that beautiful? ஒன்னும் யோசுவாவினுடைய பலத்தை அவங்க நேரடியா பார்க்கல, ஒன்னும் நடக்கல. ஆனா கிபியோனிய தங்கள் பாதுகாப்புக்காக மீட்புக்காக யோசுவாவை முழுவதுமாக சார்ந்து கொண்டார்கள். எதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பலம் உள்ளவர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு திறமைசாலிகளா இருந்தாலும் சரி, என்னுடைய நிலை என் ஆண்டவர் இரட்சகருமாகிய கிறிஸ்துவை நான் முழுவதுமாக சார்ந்து கொண்டேனா. 6 கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும், சும்மா வளவள வளவளான்னு பேசினில்ல, ஆன்லைன் ஜபோன் சொல்லி ராத்திரி 10 தொடங்கி 4 அவங்க முடிக்கல. மேட்ர சொல்லுப்பா, என்ன மேட்ர, ஷார்ட் பினிஷ். யோசுவா எங்களுக்கு விரோதமா 5 ராஜாக்கள் வந்திருக்கிறாங்க, நீங்க எங்களை கைவிட்டுறாதீங்க, சீக்கிரமா வாங்க எங்களுக்கு விடுதலை. ரொம்ப சுருக்கமான செய்தி. யோசுவா சரியான தலைவன், சிறந்த தலைவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவன், சரியாக புரிந்து கொண்டான். காரணம் என்ன, பாலஸ்தீனாவை பத்திய ஒரு டோபோகிராபின்னு சொல்லுவாங்க, பாலஸ்தீனாவினுடைய அமைப்பு, பர்வதங்கள், நாடுகள் எல்லாவற்றையும் அவன் ஏற்கனவே வேவு பார்த்து அறிந்தவனா இருந்தான். He could make the right judgment and make the right decision and take the right strategy. எல்லாம் கரெக்டா செய்ய முடிஞ்சது, காரணம் சரியான அறிவுக்குள்ளாக அவன் வைக்கப்பட்டிருந்தான். எதிரினுடைய தாக்குதல் எவ்வளவு சடுதியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ விழிப்போடும் ஆயத்தத்தோடும் தெளிந்த புத்தியோடு இருக்கிறியாப்பா, அதானே பிரச்சனை. நமக்கு விழிப்பும் இல்ல, ஆயத்தமும் இல்ல, தெளிந்த புத்தியும் இல்ல, விசுவாசமும் இல்ல, அப்புறம் எங்க வெற்றியை பத்தி பேசிக்கொண்டு இருக்குது, என்ன வெற்றிக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? கர்த்தர் 8 உடனடியாக 7 அவன் புறப்படுகிறான். That shows the preparedness of Joshua. வெற்றிக்கு முதல் படியே ஆயத்தமான நிலைதாங்க, பீயிங் prepared. அதனால்தான் லூக்கா 21 பாருங்க, லூக்கா 21:34-35, உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகள், ஏதோ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் பாருங்க, லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும், எச்சரிக்கையாயிருங்கள், பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் கத்தருடைய நாள் ஒரு கண்ணியை போல வரும், திடீரென்று வரும். இட் வில் டேக் யூ இன் சர்ப்ரைஸ். 36 ஆகையினால், 36 நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா என்னப்படுவதற்கு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி பி சோபர். யோசுவாவை நாம் அப்படி பார்க்கிறோம். சரி, 8 நம்ம வருகிறோம். 8 யோசுவாவினுடைய ஜெபத்திற்கு ஒரு மறுமொழி. 8 யோசுவாவினுடைய ஜெபத்திற்கு ஒரு மறுமொழி இல்லீங்களா. 8-12 யோசுவா தனி மனிதனாக அல்ல, கர்த்தருடைய ஊழியனாக அவன் செயல்படுகிறத பார்க்க, கர்த்தருடைய ஊழியனாக. நீங்க அங்க சொல்லப்படுகிற பதமா, இங்க கர்த்தர் கர்த்தர்ன்ற பதம் வருது பாத்தீங்களா, 8-12 இந்த கர்த்தர் யார்? 46:7 பாருங்க, கடவுளால் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பு, அதுல சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது, பிளானட்ஸ் இருக்குது, கிரகங்கள் இருக்குது, அனைத்தும் ஐம்பூதங்கள் இருக்குது, எவ்ரிதிங் இஸ் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். ஹி மேக்ஸ் த டிசிஷன். சேனைகளின் கர்த்தர் என்றால் என்ன? அனைத்து படைப்புகளும் அவருடைய கட்டளையை நிறைவேற்றுகின்ற நிலையிலே வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு வெளிப்பாடு, கிரேட் ரெவலேஷன் டு ஜாஷுவா. அதான் சொல்றேன், மனித வெறும் மனித பலத்தினால் அல்ல, மனித சக்தியினால் அல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தராக இஸ்ரவேலோடு கூட இருக்கிறார் இல்லீங்களா. 5 யோசுவா 5 என்ன சொல்ற, 14 அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் பாத்தீங்களா
அன்னைக்கு அதை காட்சி அளித்தார் யோசுவாவுக்கு. 10 அதிகாரத்தில் அதை வெளிப்படுத்துகிறார். யோசுவாவே, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதி. யோசுவாவினுடைய ஜபத்திற்கு அவர் பதில் கொடுத்தது மாத்திரமல்ல, யோசுவாவையும் இஸ்ரவேல் மக்களையும் அவர் பலப்படுத்தினது மாத்திரமல்ல, யோசுவாவோடு கூட இஸ்ரவேலுக்காக தேவனே போரிடுகிறார் என்பதை நம்ம அங்க பார்க்கிறோம். தேவனே போரிடுகிற 10 வசனம் படிங்க. கர்த்தரோ அவர்களை, அதாவது 5 எமோரியன் ராஜாக்களையும் சேனைகளையும் இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார், அவர்களை மடங்கடித்தார், அவர்களை துரத்தினார், எல்லாம் செய்தார். டைரக்ட் இன்டர்வென்ஷன் ஆஃப் காட். ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மை இல்லைங்களா? உங்களுடைய கிறிஸ்தவ அனுபவத்துல கர்த்தர் உங்களோடு கூட போராடின வரலாறு உண்டுங்களா? நமக்காக நம்மோடு போராடுகிற கர்த்தர் என்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த 8 வசனத்துல ஒரு முக்கிய உண்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 8 வசனத்துல 3 அல்லது 2 குறிப்புகளை நம்ம பார்க்கிறோம். படிங்க அந்த 8 வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, முதலாவது பயப்படாயாக, Fear not, take courage. யோவான் எழுதின சுவிசேஷம் 16:31. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோசுவா 10:8, யோவான் 16:33 இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்ட, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். சாதாரணமான ஒரு வாக்குறுதி. என்னங்க பிரச்சனை? யோசுவா ஒரு சின்ன கலக்கத்துல இருந்தான். கிபியோனோரு நாம் செய்த சமாதானம் சரிதானா? நான் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டேனா? கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக நான் செயல்பட்டேனா? கர்த்தர் இந்த சமாதானத்தை அங்கீகரிப்பாரா? ஒரு சின்ன பிரச்சனை. 1, 2, எரிகோ பட்டணத்திலும் ஆயி பட்டணத்திலும் கர்த்தர் என்ன செய்தாருங்க? யோசுவாவை நடத்தினார். நீ எரிகோ சுற்றி வாங்க, ஆயி எதிர்கொண்டு போன்னு கட்டளையிட்டாரு. ஆனா இப்ப இந்த தென்புறத்து ராஜாக்களை எப்படி சந்திப்பது, எப்படி அவர்களோடு போர் தொடுப்பது, எந்த முறையில செய்வது, என்ன செய்வது அவனுக்கு தெரியல. ஒரு கலக்கம், ஒரு திகைப்பு. இந்த நிலையில அவன் நின்று கொண்டிருக்கிறான். என்ன செய்தி வந்தது? கிபியோனிடத்திலிருந்து 5 ராஜாக்கள் ஒன்றாக திரண்டு வருகிறார்கள். தட் இஸ் அ கால். ஓஹோ, கடவுள் செயல்படுகிறார். 5 பேர்கிட்ட எப்படா தனித்தனியா போரிடுறதுன்றது யோசித்தேன். எல்லாரையும் ஒன்னா சேர்த்துட்டார் ஆண்டவர். சோ திஸ் இஸ் அ குட் அகேஷன். கடவுளுடைய நடத்துதலை நிகழ்ச்சிகளின் மூலமாக அறியக்கூடியவனாக, உணர்ந்து கொள்ளக்கூடியவனாக. அது மாத்திரமல்ல, அந்த 8 வசனத்துல இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்த. இது எத்தனையோ முறை சொல்லிட்டார் யோசுவா 1 அதிகாரம். நல்லா யோசனை பண்ணுங்க. எத்தனையோ முறை ஆண்டவர் சொல்றார் யோசுவா 1:2. ஆமா, நூனின் குமாரனாகிய யோசுவாவே, நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும். இது என்ன சொல்றாருங்க? கடவுள் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகின்றார். இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்துங்க. நம்முடைய வெற்றி நம்முடைய வெறும் அறிவை சார்ந்ததல்ல, நம்முடைய விசுவாசம் வெறும் வாக்கு தத்தத்தை மட்டும் சார்ந்ததல்ல, கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்திய திட்டத்தை சார்ந்தது. Can you understand the sovereignty of God? உங்களுடைய வாழ்க்கையை நீங்க திரும்பி பார்க்கும்போது, கடவுள் ஏன் இப்படி செயல்பட்டார், ஏன் இதை அனுமதித்தார், ஏன் அதை தடுத்தார், இத கடவுளுடைய திட்டத்துக்குள்ளாக நீங்க பார்க்கிறீங்களா? நான் பார்க்க முடியல இல்லீங்களா? மற்ற சபையார் அதை அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையோ, குறிப்பாக நாம் கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறோம், அங்கீகரிக்கிறோம், அடிப்பணிகிறோம். அதான் மெய் விசுவாசி. வாழ்க்கையில நேரிடுகிற யாவும் கடவுளால் திட்டமிடப்பட்டது. கடவுள் அறியாதது, அனுமதியாதது என் வாழ்க்கையில வருகிறதே இல்லை. கடவுளால் கூடாதது ஒன்றும் இல்லை. என் வாழ்க்கையில் நிகர அனைத்து காரியமும் கடவுளுடைய நோக்கத்துக்காக செயல்பட்டு கொண்டிருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு எதிர்பாராத பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் போது, விசுவாசிகள் 2 தவறுகளை நாம் செய்கின்றோம். 1 தவறு, பயந்து கலங்கி கவலைப்படுதல். நான் சொன்னேன், ஜூன் 23 ஒரு போதகர் கோயில்பட்டிலே மரித்து போனார்.
அவருடைய சடுதியான மரணம் அந்த குடும்பத்தை அப்படியே கலக்கிருச்சு, கலங்கி திகைத்து நம்ம என்ன பண்றோம், சோர்ந்து போயிடல. எதுனா நம்ம குடும்ப வாழ்க்கையில எதுனா நிகழலாம், எல்லாருக்கும் வருகிற ஒரு பிரச்சனை, கவலை, பயம், சோர்வு, செயலற்ற நிலை. ஐயோ ஒண்ணு முடியாது சார். இதனுடைய விளைவு என்ன? அவிசுவாசத்துக்கு நம்ம இடம் கொடுக்கிறோம், நாம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறுகிறோம், அல்லது சொந்த பலத்தை நம்பி தோல்வி அடைகிறோம். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவம். அது உலகத்தோடு போராடினாலும் சரி, பாவத்தோடு போராடினாலும் சரி, நம்முடைய நிலை எப்படி சார் இருக்குது? ஐயோ கலக்கம், நம்பிக்கையின்மை, நோ கான்பிடன்ஸ், நிச்சயம் கிடையாது, பயம், கவலை. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் தோல்விக்கு எது காரணம்? கவலை, பயம், சோர்வு, அதனுடைய விளைவாக தோல்வி. எவ்வளவுதான் நான் சத்தமா பேசினாலும் சரி, எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் சரி, நான் இப்படியே பழகி போயிட்டேன். ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே உடனே கவலை, உடனே பயம், அப்புறம் சோர்வு, அப்புறம் கடவுள் கை விட்டாருங்க. ரொம்ப சிம்பிளா போயிடுச்சு இல்லீங்களா? யோசுவாவை நீங்க அப்படி பாக்குறீங்களா? யோசுவாவில அப்படி பார்க்க முடியுதுங்களா? இல்லவே இல்லை. அடுத்த தவறு, நாம் செய்கிற தவறு விதி கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவோம்? ஒரு இந்து என்ன சொல்லுவான்? எல்லா தலையெழுத்து பிரகாரம் நடக்குது சார்னு. அது என்ன தலை, அது என்ன எழுத்துன்னு அவனுக்கும் தெரியாது, கேட்கற நமக்கும் புரியாது. தலையெழுத்துன்னுவான், விதின்னு சொல்லுவான். குறிப்பாக இஸ்லாமியர்கள் அதிகமாக விதியை நம்புகிறவர்கள். கொஞ்சம் அதெல்லாம் சொல்லாத, கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிற கொஞ்சம் படித்தவன் என்ன சொல்லுவான், அதெல்லாம் டைம் சார். என்னடா டைம்னா, என்ன சார் டைம், இப்பதானே பத்து பத்துனா? இல்லங்க, அது ஒரு டைம் சார். அது என்ன டைம் அவனும் நானும் தெரிஞ்சுக்க முயற்சி செய்யறேங்க. ராசி பலன் அப்படிலாம் சொல்லி கருமையானவர்களே, தேவனுடைய திட்டத்தை சார்ந்திருப்பது என்பது விதி கோட்பாட்டை பின்பற்றுவது அல்ல. ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா நம்ம இந்து பின்னணியில இருக்கிறோம், இந்து சமுதாயத்துல வாழ்கின்றோம், அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்மை அதிகமா பாதிக்குது. ஆகவே நாம் தெளிவோடு இருக்க வேண்டும். ஒரு விதி கோட்பாடு என்றால் என்ன? கடவுளுடைய திட்டம் என்றால் என்ன? விதி கோட்பாடு ஐந்து பெரிய தவறுகளை செய்துங்க. வேறுவேளை குறிப்பு எழுதி வைத்துக் கொள்ளுங்க. விதி கோட்பாடு ஐந்து பெரிய தப்பு காரியங்களை செய்து. முதலாவது காரியம், இந்த உலகம் ஒரு இயந்திர உலகமாக இயற்கை சக்திகளினால் ஆளப்பட்டு நடத்தப்படுகிறது. There is no a God who is personal, wise and loving. இந்த உலகம் ஒரு இயந்திரம் போல இயற்கை சக்திகளினால் ஆளப்பட்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது முதல் தப்பு. விசுவாசிகளாகி நீங்களும் நான் என்ன நம்புகின்றோம்? எபிரேயர் 1:3 படி கடவுள் இந்த உலகத்தை படைத்தார், ஞானத்தோடும் சர்வ வல்லமையோடும் இதை படைத்தார், தமது கரத்தினாலே அதை தாங்கிக் கொண்டிருக்கிறார், அதை பராமரிக்கிறார், அதை வழி நடத்துகிறார். He controls it. விதி கோட்பாடு அதை ஏற்றுக்கொள்கிறதே கிடையாது. We believe in a personal God who is wise and loving and he is in control of the every affair. இது விதி கோட்பாடுக்கு முரணானதுங்க. இரண்டாவது நாம் என்ன பார்க்கிறோம் விதி கோட்பாட்டில்? நேரிடுகிற நிகழ்ச்சிகள் எல்லாம் நேரிடுகிற நிகழ்ச்சிகள் மூலமாக எந்த ஒரு திட்டமும் நிறைவேறுகிறது இல்ல. உங்க இந்த நண்பர்கிட்ட நாளைக்கு நீங்க பேசலாம், என்னப்பா நீ விதின்னு சொல்றிய, எல்லாம் தலை விதின்னு சொல்றிய, எல்லாம் தலையெழுத்துன்னு சொல்றிய, அது என்னத்துக்கு அது நடக்குது, அது எப்படி சார் தெரியும்? There is no ultimate purpose. ஒரு விதி கோட்பாட்டில் அது கிடையாதுங்க. ஆனா நம்முடைய சத்தியத்தில் என்னமா இருக்குது படிங்க பாக்கலாம். எபேசியர் 1:12, எபேசியர் 1:12, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பித்து அவருடைய சித்தத்தின் படியே, தீர்மானத்தின் படியே ஆமா செயல்படுத்தப்படுகிறோம். எல்லாவற்றையும் அவருடைய சித்தத்தின் படி, தீர்மானத்தின் படி நடப்பிக்கிறார். விதி கோட்பாட்டில் அது கிடையாது. எந்த ஒரு காரணமும் நீங்க அதுக்கு கொடுக்கவே முடியாது இல்லீங்களா? ஒரு முடிவை நோக்கி அது செல்கிறது இல்ல. அதே எபேசியர் 1:11 படிங்க. 1:11, அவருடைய மகிமையின் புகழ்ச்சியா இருக்கும்படி, ஃபார் எக்ஸலன்ஸ் ஆஃப் இஸ் குளோரி. இந்த உலகத்தில் நடக்கிற அனைத்தும், அது உத்தரப்பிரதேசத்துல மழை சரிவா இருக்கலாம், சீனாவில வெள்ளமா இருக்கலாம், சூடான் ஆப்கானிஸ்தானத்துல ஏவுகணையினால மரித்து போன மக்களா இருக்கலாம், யாதான் எதுவா இருக்கலாம், அனைத்தும் சர்வவல்லவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக. உங்களால அப்படி பார்க்க முடியுமா? முடிவே இல்லை இல்லீங்களா? இதுதான் கடவுளுடைய திட்டம். சகலமும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நடத்தப்படுகிறது. நமக்கு விளங்காம இருக்கலாம். மூன்றாவதாக, இந்த விதி கோட்பாட்டை நம்புகிறவர்கள் என்ன நம்புறாங்கன்னா,
ஒரு கடவுள் அங்கு இல்ல, ஒரு ஆழத்துவம் உள்ள கடவுள் அங்கு இல்ல, இல்லாதபடியினால நான் இயற்கையின் சக்திகளுக்குள்ளாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். நட்சத்திரம் இந்த ராசி பலன் இப்படி செயல்படுதுங்க, அந்த ராசி பலன் அப்படி செயல்படுதுங்க, இந்த முதலாளி இப்படி செயல்படுறாருங்க, இந்த ஆட்சி இப்படி செயல்படுது, என் உடம்புல இந்த வியாதி என்ன வாட்டி எடுக்குது, இத்தனை சக்திகளுக்கு மத்தையில நான் சிக்கி பலி கடாவாக பலியாக்கப்படுகிற, அதுதான் விதிக்கோட்பாடு. ரோமர் 8:28 படிங்க. கடவுளுடைய திட்டம் என்றால் என்ன? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நினைக்கலாங்கன்னு போட்டுக்குதான் அறிந்திருக்கிறோம். இப்ப விளங்குச்சிங்களா? எது விதிக்கோட்பாடு, எது கடவுளுடைய திட்டம்? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மை கேதுவாய் நடக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறோம். இதான்பா திட்டம், the sovereignty of God. யோசுவா எகிப்தில் இருந்து எங்கு கிகால் வரையிலும் கர்த்தருடைய திட்டம் எவ்விதமாக நிறைவேறினது என்பதை அறிந்திருந்தான். ஆக கடவுள் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுமாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். Can God fail? He will never fail. விசுவாசம் வெறும் வாக்கு தத்தத்தின் மீது அல்ல, விசுவாசம் கடவுளுடைய மாறாத திட்டத்தின் மீது வைக்கப்பட்டிருக்க வேண்டும். உங்களுக்கு இருக்குதா அப்படி? என்னன்னு தெரியல சார், என்னன்னு புரியல சார், நானும் ஜெபிக்கிறேன் சார், பத்தாவது குறைக்கு எங்கேயாச்சும் தீர்க்க தரிசனத்துக்கு போயின்னு சார், அவ்வளவுதான் சார், யார கட்டு சார்ன்றாங்க எல்லாரும் சேர்ந்து. கடவுளுடைய திட்டத்துக்குள்ளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்தில செயல்படுகின்ற சக்திகள் ஹாஸ் நோ சிம்பத்தி ஃபார் மீ, பரிவற்ற இரக்கமற்ற சக்திகளுக்குள்ளாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து என்னை தப்பிக்க வழி கிடையாது. இந்த சூழ்நிலையில இருக்கிற எனக்கு நான் செய்யக்கூடிய காரியங்களும் செய்ய தவறுகிற காரியங்களுக்கு நானும் பொறுப்பல்ல, விளைவுகளுக்கும் நானும் பொறுப்பல்ல என்கிற ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் தி லைஃப். விதி கோட்பாட்டை நம்புகிறவன் எல்லாம் தலைவிதி பிரகாரம் நடக்கும் சார், உன் வேலையை பார்த்துன்னு போ சார், துண்டை உதறி தோல் மேல போட்டுன்னு அர்த்தம். அப்படி இல்லைங்க, கடவுளுடைய திட்டத்துக்குள்ளாக இருக்கிற நான், யோசுவாவே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், எழுந்து புறப்படு, செயல்படு, போராடு, வெற்றி பெறு. விதி கோட்பாடு உனக்கு எது? இட் கேன் நெவர் மோட்டிவேட் எனிபடி, நைதர் இட் அக்செப்ட் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் தி ஃபெயிலியர். நம்ம ஒப்புக்கொள்றதும் கிடையாது, ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. எனக்கு கருமையானவர்களே, யோசுவா கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியின் திட்டத்துக்குள்ளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார், அந்த திட்டத்தை நோக்கி வழி நடத்துகிற சேனைகளின் கர்த்தர், எவ்ரி ஃபோர்ஸஸ் அண்டர் ஹெவன் அண்ட் ஆன் இயர் இஸ் கைடன் அண்ட் கண்ட்ரோல் பை மை லார்ட். எவ்வளவு ஆணித்தரமான ஒரு விசுவாசம். யோசனை பண்ணி பாருங்க, உங்களுடைய விசுவாசம் எந்த நிலையில இருக்குது, எதன் மீது வைக்கப்பட்டிருக்குது, எப்படி செயல்படுது? கடவுளுடைய திட்டத்தை நம்புகிறவன் தன்னுடைய செயல்களுக்கு பொறுப்புள்ளவனா இருக்கிறான். தன்னுடைய செயல்களுக்கு நீங்க அங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றான் பாருங்க, 12 வசனம் பாருங்க. அதாவது யோசுவாவினுடைய ஜெபம் எப்படி இருக்குது பாருங்க, அத படிங்க. கர்த்தர் ஒப்பு கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இப்போ இந்த 5 ராஜாக்களை முறி அடிக்கிறாங்க, அவங்க ஓடி கொண்டு இருக்கிறாங்க, அவனுங்க ஓட்டானுங்க வாடா நம்ம போலான் அப்படி சொல்லவே இல்ல. கர்த்தர் அவனுங்களை நமது கரத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறார், இன்னைக்கே மேட்டரை முடிக்கணும். யோசுவாவினுடைய சிறப்பான பண்புகளை நம்ம இங்க பார்க்கிறோம். முதலாவது கத்தரை பெற்ற வைராக்கியம், ஜீல், கத்தர் தனக்கு கொடுத்த வேலைய அதை முடிக்கணும்பா முதல்ல, அப்புறம்தான்பா மறு வேலை. ஆகவே யாரும் சோர்ந்து போயிடாதீங்கப்பா. நான் கடவுள்கிட்ட பேசிருக்கிறேன், சூரியனே அங்கு நில், சந்திரனே அங்கு நில். வாட் எ ட்ரெமெண்டஸ் ஃபெய்த் வி சீ இன் ஜாஷுவா. அவன் பயப்படவே இல்லையா, என்ன பேசி கொண்டு இருக்கான். நம்ம யோசிக்கலாம், பைத்தியக்காரத்தனம்னு. பைத்தியக்காரத்தனமே இல்லைங்க, கடவுளுடைய சித்தத்துக்குள்ளாக செயல்படுகிற ஒரு யோசுவா, வைராக்கியம் உள்ள ஒரு யோசுவாவை நம்ம பார்க்கிறோம், ஜெபிக்கிற ஒரு யோசுவா. அதாவது சில நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா, வேலை நிறைய செய்யறோம், ஜெபிக்க மாட்டேன்றோம். சில பேர் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, ஜெபமே பண்ணி நிக்கிறாங்க, வேலை செய்ய மாட்டேன்றாங்க. அது பலனே இல்லாம போதுங்க. பிரேயர் பிளஸ் ஒர்க் கெயின்ஸ் மோர். போராடி கொண்டு இருக்கிறான் யோசுவா, ஈட்டி பட்டையும் பேசின்னு இருக்குது, அதே நேரத்தில் கடவுளோடு பேசின்னு இருக்கிறான். உங்களுடைய செயல்பாடு அப்படி இருக்குதுங்களா? The work and the prayer should go together. எதிரியோ சந்திக்கும் போது போராடும் போது இரண்டும் இணைந்து செல்ல வேண்டும். செல்கின்ற திருச்சபையின் ஊழியத்திலும் வாழ்விலும் எவ்வளவு பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்குது பாத்தீங்களா. சும்மா புதிய ஏற்பாட்டு விசுவாசின் தலானி மாதிரி பைபிளை வச்சு நிக்கிறோம், என்ன புண்ணியம்,
ஒன்னும் விளங்கல. எப்படா போராடுறது? ஒரு பக்கம் தேவனுடைய சித்தத்தை செய்கின்ற துடிப்புள்ள ஒரு இதயம், பயப்படாத ஒரு இதயம், உயிரை பணையம் வைத்து செயல்படுகின்ற ஒரு இதயம், முன்வைத்த கால பின் வைக்காதபடி, பின் திரும்பாதபடி முன்னோக்கி செல்கின்ற மன உறுதி, அதெல்லாம் இருக்குதா? ஐயோ, கடவுள் வெற்றி கொடுக்கலன்னா எங்கிருந்து வெற்றி கொடுப்பாரு? சோம்பேறிக்கா வெற்றி கொடுப்பாருங்க. நீதிமொழிகள் 18:9, தன் வேலையை அசதியாய் செய்கிறவன் அழிம்பனுக்கு சகோதரன். ஒரு சோம்பேறி, ஒரு லட்சியமற்றவன், தியாகம் செய்ய மனமற்றவன் வெற்றியை குறித்து கனவு காணக்கூடாதுங்க. நெவர் ட்ரீம் அபவுட் விக்டரி. சோம்பேறித்தனத்துக்கும் வெற்றிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. செயல்படு, போராடு, வெற்றி பெறு. 11:1 கடவுளுடைய செயல்பாட்டை அங்கு யோசுவா பார்க்கிறான். கத்த கல்மலையை பொழிந்து ஓடுகின்ற எதிரிகளை தவிடுபடி ஆக்கிக் கொண்டிருக்கிறார். நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று அல்ல, என்னுடைய பலத்தினாலே போராடி கொண்டிருக்கிறேன் என்றல்ல, கத்தரோடு போராடி கொண்டிருக்கிறேன். சூரியனே நீ நில்லுப்பா. எவ்வளவு ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு சிருஷ்டி நின்றது. ட்ரமண்டஸ், உலக வரலாற்றிலேயே காணாத ஒரு அதிசயம். ஜஸ்ட் இமேஜின், யோசுவா எவ்வளவு பெரிய மனிதன். வெற்றியை பற்றி நம்ம படித்துக் கொண்டு வருகிறோமே, நம்முடைய விசுவாசத்தின் அளவு என்னங்க? ஆக வைராக்கியம், ஜபம், அசைக்க முடியாத விசுவாசம், இவைகளை வெளிப்படுத்துகிற யோசுவா. தலைவனிங்க நாம ஜெபிப்போம். நம்முடைய கிறிஸ்தவ அனுபவத்திலே நம்முடைய தோல்விக்கான காரணங்கள் என்ன? விசுவாச போராட்டத்திலே நாம் பின்வாங்கி போனதற்கு காரணங்கள் என்ன? கடவுள் நம்மை அழைத்த அழைப்பிலே நாம் சோர்ந்து போவதற்கு காரணங்கள் என்ன? இந்த உலகத்தையும் சாத்தானையும் பாவத்தையும் எதிர்த்து போராடுகிற போராட்டத்திலே நான் கவலையற்றவனாக இருப்பதற்கு காரணங்கள் என்ன? யோசித்து பார்க்க முடியுதுங்களா? நான் எங்க இருக்கிறேன்? எப்படிப்பட்ட நிலையில வைக்கப்பட்டிருக்கிறேன்? எப்போது யோசுவா செயல்படுகின்றான்? எந்த அடிப்படையில செயல்படுகின்றான்? கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாதே, நான் அவர்களை எமோரியின் ராஜாக்களை உன் கையில ஒப்புக் கொடுப்பேன், ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. இப்படிப்பட்ட எத்தனையோ வாக்கு தத்தங்கள் நமக்காக அருளப்பட்டிருக்கு. அவைகள் உங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களாக மாற்றப்பட்டதா? கடவுளுடைய திட்டத்தை குறித்து நான் அறிவற்றவனாக அக்கறையற்றவனாக இருக்கிறேனா? என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை இதுதானா முக்கியம்? நித்தியத்தின் வெளிச்சத்திலே கர்த்தருக்காக வாழ்கின்ற வாழ்க்கை, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கை, அவருடைய பணியை ஆற்றுகிற வாழ்க்கை, அவருடைய திருச்சபையை கட்டுகிற வாழ்க்கை, அதுல என்னப்பா என்னுடைய பங்கு? அதை கேள்வி கேட்டியா? யோசுவா அவனுக்காக போராடி கொண்டு இருக்கவில்லை. தேவனுடைய மக்களுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக, அதை பற்றிய வைராக்கியம் எனக்கு உண்டா? கடவுள் கொடுத்த வேலைகளை புறக்கணித்து அசட்டை செய்து சோம்பேறியாக திரிந்து கொண்டு நான் இருக்கிறேனா? அது என்னங்க சபையா? அது என்ன கூட்டமா? அது என்ன ஊழியமா? அது எப்படி நான் போட்டோம் இல்ல? கருமையானவர்களே, லௌகீக பாரங்களினாலும் பெரும் திண்டியினாலும் உலக கவலையினாலும் உங்கள் இருதயம் கொளுத்திருக்க வேண்டாம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவனே, ஆண்டவரே, என்னை விழிப்புள்ளவனாக மாற்றும். எங்கு நான் இருக்கிறேன்? என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? தெளிந்த புத்தியை எனக்கு தாரும். உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற ஆயத்த நிலை எனக்கு தாரும். அது நம்முடைய ஜெபமா? உலக மனித சக்திகளை அல்ல, உம்மை நம்பி போராட உதவி செய். எதிரிகளை கண்டு நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். அன்பின் ஆண்டவரே, வழி நடத்துகிற எங்கள் வல்லமையுள்ள தேவனே, யோசுவாவின் தேவனே, சேனைகளின் கர்த்தரே, வாக்கு மாறாதவரே, வெற்றி சிறந்தவரே, உம்மை நாங்கள் தொழுகிறோம், தொழுது கொள்ளுகிறோம். நாங்கள் உம்மை நோக்கி பார்த்தவர்களாக, உம்முடைய கட்டளையை நிறைவேற்றுகிறவர்களாக கடந்து செல்ல நீர் எங்களை வழி நடத்து. மீட்பெறும் மூல ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.